لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபி மொழி சையதுனா அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், ஒட்டகங்களில் பயணம் செய்த அரபு பெண்களிலே மிகச்சிறந்தவர்கள் நல்ல குறைஷி குல பெண்களாவார்கள். அவர்கள் குழந்தைகளின் மீது அதிக பாசம் கொண்டவர்கள், தம் கணவனின் செல்வத்தை அதிகமாக பேணி பாதுகாப்பவர்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி 582வது எண் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இந்த ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளின் மீது இயல்பாகவே அன்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்தான் குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு பெண். அதேபோல கணவனுடைய பொருளை வீண்விரயம் செய்துவிடாமல் நேர்த்தியான வழியில் செலவழிப்பதும், அதனை மற்ற வழிகளில் செலவழித்து விடாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மையும் உள்ள ஒரு பெண்தான் மிக சிறந்த ஒரு குடும்பத்து பெண் என்ற அற்புதமான விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக ஒரு குடும்ப பெண்ணாக இருப்பதற்கு இரண்டு விதமான தன்மைகளை இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அது விஷயத்தில் குரைஷி பெண்கள் மிக உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது என்ன? ஒன்று என்னவென்றால், பிள்ளைகளின் மீது அன்பை பொழியக்கூடியவர்கள். இரண்டாவது, அந்த கணவனினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவேதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்புகளை பற்றி சொல்லக்கூடிய விளக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே சொல்லுகிற போது, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறீர்கள். உங்களுடைய கணவன் வீட்டாரை பற்றி பொறுப்பு, அதாவது எப்படி செலவு செய்தான், எப்படி அதை நிர்வாகம் செய்தான் என்பதை பற்றி கேட்கப்படுவான். ஒரு மனைவி அந்த குழந்தைகளை எப்படி பழக்கப்படுத்தினாள், எப்படி பண்படுத்தினாள் என்ற விஷயத்தை பற்றி கேட்கப்படுவாள் என்ற விஷயங்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பு சொந்தங்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தன்னுடைய குழந்தைகளின் மீது பாசத்தோடு இருந்த பல நபிமார்களுடைய நிகழ்வுகளையும் வரலாறுகளையும் சொல்லித் தருகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்காக, அவர்களுடைய பிச்சலங்களுக்காக, வழித்தோன்றல்களுக்காக துஆ செய்த விஷயத்தை அல்லாஹு தஆலா ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக்க வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக் வாரினா மனாசிக்கனா வத்துப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ், உனக்கு வழிபடக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக, மேலும் உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய அடையாளங்களை எங்களுக்கு தருவாயாக, இந்த இஸ்மாயிலுடைய வழித்தோன்றலிலே ஒரு ரசூலை உருவாக்கி தருவாயாக என்றெல்லாம் துவா செய்தார்கள் என்ற துவாக்களினுடைய விஷயங்களை குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கடைசி நேரத்திலே தங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அழைத்து உபதேசம் செய்தார்கள் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போல சூரா கஹுப் என்ற அத்தியாயத்திலே ஹிலர் அலை இஸ்லாம் அவர்களும் மூசா அலை இஸ்லாம் அவர்களும் இணைந்து செல்லக்கூடிய அந்த பயணத்தில் சில காட்சிகள், அந்த காட்சிகள் இந்த சமுதாயத்திற்கு படிப்பினையாக அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதிலே ஒன்று என்ன? பெற்றோர்களால் புதையலை புதைத்து வைத்து தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டிய அதை பாதுகாத்து வைப்பாயாக, யா அல்லாஹ், அதை என்னுடைய பிள்ளைகளுடைய கையிலே சேர்த்து விடுவாயாக என்று துவா செய்த பெற்றோருடைய துவாவை பற்றியும், அவருடைய அந்த புதையலை மறைத்து வைத்த விஷயத்தை பற்றியும் அல்லாஹு தாலா சூரா கஹஃபிலே நமக்கு சொல்லித் தருகிறான். இது அன்பின் வெளிப்பாடு என்பதை உணர வேண்டும். அன்பு சொந்தங்களே, எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர பிள்ளைகளை வைத்து அன்போடும் பரிவோடும் அவர்களை முத்தமிட்டு விளையாடி கொண்டிருந்த போது, ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே கேட்டார்கள், ஒரு கிராமப்புறத்து ஒரு சஹாபியாக இருந்தார்கள், அவர் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பிள்ளைகளை எல்லாம் முத்தமிடுவீர்களா? நான், எனக்கு ஆண் குழந்தைகள் 10 பேர் இருக்கிறார்கள், இதுவரை ஒருவரை கூட முத்தமிட்டது கிடையாது என்று சொன்னபோது நபி அவர்கள் சொன்ன வார்த்தை நமக்கெல்லாம் ஒரு சிறந்த பாடமாக அமைந்திருக்கிறது. உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கருணையை பிடுங்கி விடுவானேயானால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பிள்ளைகளின் மீது அன்பு காட்டுவது கருணையின் அடையாளம் என்பதைத்தான் இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்பு சொந்தங்களே, அந்த அன்பை முதன் முதலாக தாயிடமிருந்து எதிர்பார்ப்பதுதான் உண்மையான தாய்மையின் அடையாளம் என்பதை விளங்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய குடும்பத்தின் மீது உண்மையான அன்பு கொண்டு இம்மை மறுமையில் ஈருலக வெற்றியை பெறக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து.
Allahumma salli ala Muhammadin wa ali Muhammad. Allahumma salli ala